ஹலோ டு எவ்ரி ஒன். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டிஎன்ஏபியும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எல்லா இபி சர்வீஸையும் ஆதார் கூட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மெயினாக வந்து இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பவர்லூம் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹட் சர்வீஸ்க்கு தான் முதல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெயினாக வந்து டொமஸ்டிக்னா உள்நாட்டில் யூஸ் பண்ணுற இபி கனெக்ஷன் மட்டும்தான் இதில் அப்ளிகபிள். பவர்லூம் மீன்ஸ் விசைத்தறி தொழிலாளர்கள் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் வந்து ஹட் அப்புறம் ஹட் சர்வீஸ் ஹட் சர்னா குடிசை வீடு இருக்கவங்க மெயினாக இதில் வந்து லிங்க் பண்ணணும். இதில் மெயினாக வந்து யார் யாரெல்லாம் மானியம் வாங்குறாங்களோ அவங்க வந்து மெயினாக லிங்க் பண்ணணும், நம்பர் ரெண்டுக்குள்ளே இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து இந்த இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைன் மூலயமா அப்படின்ட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் நம்பர் இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வேணும், அப்புறம் வந்து எந்த சர்வீஸில் இணைச்சிருக்கீங்களோ அந்த அதோட மொபைல் நம்பர் வேணும், அப்புறம் இது வந்து மெயினாக வந்து ஓனர் இணைக்கலாம், அப்புறம் வந்து டெனண்ட் இணைக்கலாம், அப்புறம் வந்து ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நாட் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களாம் வந்து இந்த இதில் வந்து இணைக்கலாம். இதில் மெயினாக வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஆதார் நம்பரும் அதோட ஆதாரோட ஐடியோட ஜேபிஜி ஆர் பிடிஎஃப் ஃபைல் வந்து தேவைப்படும் அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிஎன் நெட்டு ஆன்லைன் போனீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுளுக்கு போயிட்டு இதில் வந்து டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே வரும் www.tnabnet.org வரும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த டிஎன்ஏபி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ரைட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் வந்து மேலே கார்னரில் கிளிக் டு லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அடுத்த டேப் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதேமாரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், டிஎன்ஏபி லிங்க் ஆதார் ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பவர்லூம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹட் சர்வீஸ்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சர்வீஸோட நம்பர் கொடுக்கணும். நான் வந்து என்னோட சர்வீஸ் நம்பர் கொடுக்குறேன், என்ன இபி சர்வீஸ் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ இந்த பேஜில் வந்து சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட இங்கே வந்து டெனண்ட்டு அப்படிலான மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோன் கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். நம்ம வந்து நோ கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே மொபைல் நம்பர் கேட்கும். இந்த நம்பரில் வந்து உங்கள் ஓன் மொபைல் நம்பர் கொடுக்கலாம். நான் என் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், என் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ என் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். இந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணுறதுக்கு என்டர் ஓடிபின்னு கேட்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. இப்போ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணணும். உங்கள் இப்போ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னால் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு வேலிட் ஓடிபின்னு கொடுக்கணும். வேலிட் ஓடிபி கொடுத்தோன்னே அது வந்து கஸ்டமர் ஐடி டாக்குமெண்ட் அப்லோடு வெப் பேஜுக்கு போகும். அந்த பேஜில் வந்து உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும், உங்கள் நேம் ஆஃப் த கஸ்டமர் இருக்கும். இதில் வந்து ஆக்குபேஷன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் டெனண்ட் ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எது ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த ஓனர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஆதாரில் இருக்கிற நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் ஆதார் ஐடியை வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இதில் வந்து ஆதார் ஜேபிஜிஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த இதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு ஹியர் பை கிவிங் மை கண்டென்ட் இஸ் லிங்க் மை ஆதார் டு அபோ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் வந்து உங்கள் இபி சர்வீஸில் வந்து கனெக்ட் ஆகிடும். இது இது வந்து
நீங்கள் வந்து இது மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இபி வந்து இபி சர்வீஸை வந்து நீங்கள் வந்து ஆதார் கூட இணைச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.